வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு மக்கள் நீதி மையம் தலைமை அலுவலகத்தில் சென்னையில் திரு ஏஜி மௌரியா அவர்கள், மக்கள் நீதி மையம் துணைத் தலைவர் அவர்கள் கொடியேற்றி சிறப்புரையாற்றினார். கட்சியோட தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கொடிக்கு மரியாதை செலுத்தினார்கள். நாளை நமதே, இனி நாளை நமதே, வேளை இனிதே, புதுவேளை இனிதே. இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு மக்கள் நீதி மையம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பிளேயை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒரு நாடகத்தை விருக்ஷ் த தேட்டர்ஸ் பிளே அப்படிங்கிற யூடியூப் சேனல், அந்த லிங்க்கை நான் வந்து கம்யூனிட்டியில் ஏற்கனவே போட்டிருக்கேன். இருந்தாலும் இதில் வந்து அதை குறிப்பிடுறேன். அது என்ன அப்படின்னா, இந்தியா வந்து பல்வேறு மாகாணங்கள், பல்வேறு சமஸ்தானங்களாக பிரிஞ்சிருந்தது. ரெண்டு இந்தியாவாக இருந்தது. ஒரு இந்தியா அப்படிங்கிறது பிரிட்டிஷுக்கு கீழே இருந்த இந்தியா, இன்னொரு இந்தியாங்கிறது பிரிட்டிஷுக்கு வந்து கப்பம் கட்டிக்கிட்டு சமஸ்தானங்களாக 530 சமஸ்தானமாக பிரிஞ்சிருந்தது. அவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற பொறுப்பு அப்படிங்கிறது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய கையில் தான் அந்த பொறுப்பு இருந்தது. அவர் வந்து இந்தியா 530 மாகாணத்தை இந்தியாவோட சேர்த்தார். அதில் சில மாகாணங்கள் முரண்டு பிடிச்சது, சில சமஸ்தானங்கள். அதில் ஒன்று காஷ்மீர், ரெண்டாவது வந்து ஹைதராபாத். இந்த மாதிரி முரண்டு பிடித்த சமஸ்தானங்களையும், அதாவது தமிழில் சமஸ்தானம்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் வந்து அதை பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து விபி மேனன் அப்படிங்கிறவர் வந்து எவ்வளோ உறுதுணையாக இருந்தார் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு. அவர் ஒரு ரைட் ஹேண்டு மாதிரி செயல்பட்டார். இங்கேருந்து காஷ்மீருக்கு போய் அங்கே காஷ்மீரோட கிங் ஹரிசிங்கிட்டெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி, அந்த மாதிரி ஹைதராபாத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி, விபி மேனனோட ஜாபுங்கிறது வந்து அது இம்பார்ட்டன்ட் ஜாபு. அந்த ஃப்ரீடம் அட் மிட் நைட் அப்படிங்கிற புக்கில் வந்து இதை பற்றி விரிவாக எழுதியிருப்பாங்க. அந்த ஃப்ரீடம் அட் மிட் நைட்டுங்கிற புக்கு தான் ஹேராம் உருவானதுக்கு ஒரு வலுவான காரணமாக அமைஞ்சுது. ஸோ அதில் வந்து இதை இந்தியன் பார்ட்டிஷனு, காந்தி அசாசினேஷனு, இந்தியாவை எப்படி யூனிட்டி கொண்டு வந்தாங்க, அந்த குழுவில் யாரெல்லாம் இருந்தாங்கங்கிறதெல்லாம் அதில் இருக்கும். அதாவது அந்த மவுண்ட்பேட்டன் பிரபு போட்ட அந்த குரூப்பு, அவர் வந்து இந்திய பார்ட்டிஷனுக்கு ஒரு குரூப் போட்டிருப்பார். ஸோ அதில் வந்து முகமது அலி ஜின்னா இருப்பார், சர்தார் வல்லபாய் பட்டேல் இருப்பார், ஜவஹர்லால் நேரு இருப்பார், மகாத்மா காந்தி இருப்பார், ப்ளஸ் வந்து சீக்கியர்கள் சார்பாக ஒருத்தர் இருப்பார். இவங்கெல்லாம் தான் அந்த குழுவில் இருப்பாங்க. இவங்கள்ட்ட பேசி தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் அப்படி நடந்தது. ஸோ அந்த காலகட்டத்தை நமக்கு வந்து பிரதிபலிக்கிற மாதிரியாக இந்த நாடகம் இருக்குது, விபி மேனனோட பங்கை விவரிக்கிற மாதிரி. ஸோ இந்த நாடகத்தை பார்த்து மகிழுங்கள்.